பேராசிரியர் சக்தி சரவணன் அவர்கள் சென்னையிலிருந்து பேச இருக்காங்க. அவர்களை பற்றிய அறிமுகம். பேராசிரியர் சக்தி சரவணன் அவர்கள் பிஇ எம்பிஏ எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்காங்க. பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்களின் மகன். பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மகரிஷியுடன் இருந்து சென்னையில் பல மன்றங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருந்திருக்காங்க. தந்தையின் வழிகாட்டுதல் மூலம் 6 வயதிலேயே ஸ்கை யோகால சேர்ந்து 13 வயதில் தீட்சை பெற்றாங்க. உமையால்புரம் அறிவு திருக்கோயிலில் தொண்டாற்றிட்டு வராங்க. 45 வருடங்களாக மனவளை கலையில அருள் தொண்டாற்றிட்டு வராங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்க ஐயா? கிளியரா இருக்குங்க ஐயா? மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஈரை நிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள, ஈரை நிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள, எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிர் இடத்திலும் மறைப்பொருளாய் அமர்ந்திருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறின்றி தவறின்றி மதிக்கும் விலை வாயெழும், ஈரை நிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள, எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிர் இடத்திலும் மறைப்பொருளாய் அமர்ந்திருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறின்றி தவறின்றி மதிக்கும் விலை வாயெழும், முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயதென்னுமோ, முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயதென்னுமோ, மற்றவர்க்கு தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல், முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயதென்னுமோ, மற்றவர்க்கு தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல், நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறி விளங்கும் வாழ்விலே, இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள, எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிர் இடத்திலும் மறைப்பொருளாய் அமர்ந்திருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறின்றி தவறின்றி மதிக்கும் விலை வாயெழும், இறை நிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள. இறைவானர் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுளத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உளத்தறிவாய் உனக்கு என்னை தந்தேன். ஒரு சிறிய கருவியாக என்னை உலகுக்காக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து
முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என்கின்ற உயர்ந்த வேண்டுகோளை நம்முடைய ஆழ் மனதிலே இருத்தி நமக்கெல்லாம் வழிகாட்டிய ஞானத்தந்தையை அருள் தந்தையை இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். அவருடைய ஆன்ம அறிவையும் அவருடைய ஆன்ம சக்தியையும் என்னோடு இணைத்துக் கொள்கிறேன். இருபால் மெய்யுணர்வாளர்களே, கடமையும் நீதியும் என்கின்ற ஒரு சிந்தனையை வளைகுடா நாட்டு மண்ணில் உலகளாவிய சிந்தனைக்கு இனிய தமிழில் இந்த சிந்தனை விரிவது உளமெல்லாம் மகிழ்ச்சி. பாரதி சொல்வது போல, எட்டு திக்கும் செல்வீர், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று தமிழ் மண்ணிலே பிறந்தவர்களுக்கு அவன் சொல்லுகின்ற ஒரு ஒரு அறிவுரையாகவும், அவர்கள் உலகளாவிய அளவு விரிந்து அறிவிலே தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற பாரதியின் கனவுதான் மகரிஷி. மகரிஷியும் சொல்லுவார், பாரதி இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் எனக்கு இந்த மண்ணில் வேலை இல்லை என்று சொன்ன ஒரே மகரிஷி நம்முடைய மகரிஷி. அந்த முறையில் கடமையும் நீதியும் என்கின்ற ஒரு தலைப்பு அதிகமாக வேதாத்திரிய தத்துவங்களில் ஆழமாக செல்லக்கூடிய விஷயம் அல்ல. வேதாத்திரியத்தை வைத்து கொண்டு, இந்த தெளிவை வைத்து கொண்டு, இந்த உலக சமுதாயத்தில், இந்த உலக மானிட வர்க்க மனித உயிர்களிடத்தில் என்ன மாதிரியான கடமைகள் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, அந்த கடமையை எப்படி இயற்கையோடு இயைந்து அதை ஆச்சாரம் என்று சொல்லுவோம். தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது, கலாச்சாரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை இரண்டாக பிரித்தால் கலை கூட்டல் ஆச்சாரம் என்று சொல்லுவோம். கலை என்று சொன்னால் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அனுபவிப்பது கலை. இயற்கையிலே விளைகிற தானியத்தை எடுத்து வந்து உமி நீக்கி பொடியாக்கி பிறகு அதை சமைத்து உண்ணுகின்ற ஒரு பயிற்சி. அதே போல ஒரு எந்த விஷயமாக ஒரு நூல் இருக்கிறது, பருத்தி இருக்கிறது, அதை எடுத்து நூலாக்கி ஆடையாக்கி உடுத்தி கொள்ளுவது. அப்படி ஒவ்வொரு இயற்கையினுடைய விஷயங்களையும் இயற்கையினுடைய செல்வங்களையும் நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு வாழ்வின் வளமாக மாற்றி அனுபவிக்கின்ற ஒன்றைத்தான் கலை என்று சொல்றோம். அப்படி அனுபவிக்கிற பொழுது அதுல எந்த இடத்திலும் அந்த இயற்கையினுடைய நியதி, இயற்கையினுடைய நியதி என்றால் எந்த செயல் செய்தாலும் செயலினுடைய விளைவு துன்பம் விளைவிக்காது, துன்பத்தை விளைவிக்காது, இயற்கை நியதி மறவாது செய்யக்கூடிய செயல் ஆச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எந்த கலை நாம் அனுபவித்தாலும் அதை ஒட்டி நாம் செய்கின்ற எல்லா விஷயமான இயற்கை நீதி சார்ந்த செயல்களும் கலாச்சாரம். அதை ஒட்டித்தான் நம்முடைய தொன்மரபு இந்திய கலாச்சாரம், தமிழ் மண்ணில் வாழ்ந்த மகான்கள் எடுத்து கொடுத்த கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு கதை இருக்கிறது, ஏனென்றால் இந்த தலைப்பு தத்துவம், காந்த தத்துவமோ அல்லது மற்ற அகத்தாய்வு சம்பந்தமான விஷயங்களோ அல்ல. நாம் எப்படி சமூகத்திற்கு நம் வாழ்க்கையை நெறியோடு எடுத்து செல்லுவது என்கின்ற ஒரு தலைப்பை ஒட்டி ஒரு கருத்தரங்கமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இது. இருந்தாலும்
எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் மகரிஷியினுடைய அணுகுமுறை என்பது மூன்று விஷயங்கள் அடிப்படை. மகரிஷியினுடைய உள்ளத்துல அவர் வெளிப்படையாகவும் சொல்லுவார், சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். இந்த மூன்றும் மகரிஷிக்கு ஒரு கோல்டன் வேர்ட் என்பது போல ஒரு அடிப்படையாக ஒரு ஒரு கோர் பிரின்சிபல். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சுவாமி எப்பொழுதுமே ஃப்ளெக்சிபிளாக தன்னுடைய தத்துவங்கள் கூட சில சமயங்களில் காலத்திற்கு ஏற்றவாறு, விஞ்ஞானத்திற்கு ஏற்றவாறு, அது எந்த இடத்திலே முரண் வருகிறதோ அந்த முரணை சரி செய்து கொண்டு அதிலே இருந்து ஒரு புதிய மலர்ச்சியை, புதிய சிந்தனையை, அதிலே இருந்து ஒரு சீர்திருத்தத்தை அவர் எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்று விரும்புவார். காரணம், அந்த காலங்களிலே நாம் உணர்ந்த தத்துவங்கள் எல்லாம், அது சைவ ஆகமங்களாக இருக்கட்டும் அல்லது சைவ சித்தாந்தங்களாக இருக்கட்டும், வேத உபனிஷத்துக்களாக இருக்கட்டும், விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்னாலே உணரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு உலகமே ஒரு கிராமம் என்று சொல்லுகிற அளவுக்கு சுருங்கிவிட்ட பிறகு அதிலே எதுவெல்லாம் மனித வாழ்க்கைக்கு, மனித வாழ்வினுடைய வளத்திற்கு, மனித வாழ்வை இன்பமாக துய்ப்பதற்கு ஒரு தடையாக இருக்கிறதோ அதை மாற்றி அமைத்து கொள்வது நல்லதுதான் என்பது மகரிஷியினுடைய கருத்து. அதனால சீர்திருத்தம் என்பது தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியது. அது அவர் கொண்டு வந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கூட காலத்திற்கு காலம் மாற்றம் என்பது, ஐன்ஸ்டைன் சொல்லுவது போல, சேஞ்ச் இஸ் த ஒன்லி பர்மனன்ஸ் இன் த யூனிவர்ஸ் அண்ட் சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள். மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது, மாற்றம் ஒன்றுதான் பிரபஞ்சத்திலே நிலையானது. ஆக டைம் டு டைம், காலத்துக்கு காலம், நம்முடைய தத்துவமும் காலத்திலே மனிதனுடைய அறிவுக்கு மலர்ச்சி பெற்று கொண்டே வருகிற பொழுது அதற்கேற்றவாறு நமக்கு தேவை இந்த தலைப்புக்குள்ளே நுழைவதற்கு முன்னால சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுவது என்பது முக்கியம். புத்தர் சொல்லுவது போல, நிகழ்காலத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வதுதான் ஞானத்தினுடைய முதல் படி. Accept the presence is the first step towards the realization என்பது புத்திசம். ஆக நிகழ்காலத்தினுடைய தன்மையை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தலைமுறை இடைவெளியையும் குறைக்கும். காரணம், காலத்துக்கு காலம் அனுபவம் கூடிக்கொண்டே போகிறது. வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமழி என்பது போல, வாழ உள்ளோர்கள் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்று சுவாமி சொல்வது போல, வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக பிறக்கவில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி, வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்களெல்லாம் இப்பொழுது நாம் என்றால் ஒன்று கூடி சிந்திக்கிறோம். அப்போ வாழ்ந்தவர்களுடைய அனுபவத்தை தொடர்ந்து பற்றி அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த அனுபவத்தை கடத்தி கொண்டே போகிறோம். அப்போ ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை என்பது அனுபவம் கூடித்தான் இருக்கும். த இன்டெலிஜென்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆர் அ குவோஷியன்ட் மஸ்ட் ஹவ் பீன் பெட்டர் தேன் தி ஏர்லியர் ஜென்ரேஷன் என்ற முறையில் நமக்கு அடுத்த வருகிற தலைமுறையையும் மனமு வந்து வழிவிட்டு அவர்களை உயர்த்தி பிடித்தால்தான் வேதாத்திரியம் உட்பட இந்த கருத்துக்கள் இந்நாளை உலகம் முழுவதும் பரவும். அந்த முறையிலேதான் சீர்திருத்தத்தை வரவேற்கிற பொழுது, அதை வரவேற்றால்தான் அந்த வளர்ச்சி நம் கையில் தான் இருக்கிறது. ஒரு சாமியார், ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானி எப்பொழுதும் கொஞ்சம் புத்திசாலித்தனமானதாகவும் மிகவும் நுணுக்கம் மிகுந்தவராகவும் இருந்ததுனால, அந்த ஊர்ல ஒரு இளைஞன் இவரை எப்படியாவது மடக்கணும் என்று சொல்லி நினைச்சான். அவர் அந்த முனிவரிடம் போனான். அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு, நீங்க இவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் எளிதாக கணித்து சொல்லிவிடுவீர்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள், இப்ப நான் செய்கின்ற விஷயத்த நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்று சொன்னார். அப்போ அந்த முனிவர் சொன்னார், பரவாயில்லை கேளுங்க என்று சொன்னார்.
அப்போ அந்த இளைஞன் சொன்னான், என்னுடைய கைக்கு உள்ளாக ஒரு சிறிய குஞ்சு, பறவை குஞ்சு இருக்கிறது. இந்த பறவை என் கைகளுக்குள்ளாக இருக்கிறது. இது உயிரோடு இருக்கிறதா அல்லது இறந்து விட்டதா என்று சொல்ல வேண்டும் என்று அந்த ஞானியிடம் சொன்னான். ஞானிக்கு அவனுடைய மனநிலை புரிந்து விட்டது. இப்போ உங்களுக்கு தெரிந்த கதைதான், இறந்து விட்டது உயிரோடு இல்லை என்று சொன்னால் அப்படியே கையை விரித்து காண்பிப்பான், இல்ல உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அப்படியே கைகளுக்குள்ளாக பறவையை கொன்று விட்டு இறந்து விட்டது என்று காண்பிக்க வேண்டும். இதுதான் அவனுடைய திட்டம் என்று ஞானிக்கு தெரிந்தது. அப்போ அவன் ஞானியிடம் கேட்டான், நீங்க சொல்லுங்க, இப்ப என் கையில பறவை இருக்கிறது, இது இறந்து போய்விட்டதா அல்லது உயிரோடு இருக்கிறதா என்று சொன்னபோது ஞானி பதில் சொன்னார், அது இறந்திருக்கிறதா அல்லது உயிரோடு இருக்கிறதா என்பது உன் கையில்தான் இருக்கிறது என்று சொன்னார். உன் கையில்தான் இருக்கிறது என்று சொன்னால் உன் எண்ணத்தில் தான், உன்னுடைய திட்டத்தில் தான் இருக்கிறது என்று அர்த்தம். இரண்டாவது, உன் கையில் இருக்கிறது என்றால் அதை நீ கொள்ளலவும் செய்யலாம், அப்படியே உயிரோடு காண்பிப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த இளைஞன் மனம் திருந்தினான் என்ற ஒரு கதை உண்டு. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், மகரிஷினுடைய திட்டங்கள் எல்லாம், அவருடைய கருத்துக்கள் எல்லாம், அதை எந்த அளவுக்கு பரவ விடுகிறோம், எந்த அளவுக்கு மாற்றத்தை சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அதை உயிரோடு வைத்திருக்கிறோமா அல்லது அது இறந்ததாக காண்பிக்கப் போகிறோமா என்பது எதிர்கால இளைஞர்களுடைய கைகளில் இருக்கிறது. இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்கிற ஒரு நிலையிலே தான் இதை சிந்திக்கிறோம். கடமை என்று வருகிற ஒரு நுட்பத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அது நன்றி, கடமையுணர்வு, விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு என்னும் ஒரே நீதிக்கேற்ப இறைவனே விளைவுகளாம் உண்மை காணல், தொன்று தொட்டு மனிதன் வணங்கி வரும் தெய்வம், அதன் தோற்றம் அவன் அறிவு எல்லாம் ஒன்றே என்றுணதல், இன்றுள்ள மதம் அனைத்து இணைத்து கொள்ளும் இணக்க நெறி உலக மதம் கர்மயோகம். அதுல ரெண்டு வரிகள், நன்றி, கடமையுணர்வு, விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு, இந்த இரண்டும், இந்த வரிகள் தான் கடமையினுடைய ஒரு சில்வர் லைன் என்று சொல்லலாம். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும், மனிதன் மட்டுமல்ல, தாவரத்திலிருந்து அந்த நுண்ணுயிரில இருந்து எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகை அனுபவிப்பதற்கு எல்லா விதமான சம உரிமைகள் உண்டு. ரைட் ஃப்ரம் தி சிங்கிள் செல் அமீபா அப் டு தி சிக்ஸ் சென்ஸ் ஹியூமன் பீயிங், ஆல் கேரி ஈக்குவல் ரைட்ஸ் டு என்ஜாய் ஆல் த பெனிஃபிட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் த யூனிவர்ஸ். எல்லா உயிர்களுக்கும் சம உரிமை உண்டு. புத்தர் அதைத்தான் அடிக்கடி வலியுறுத்துகிறார். ஆக எல்லா உயிர், பிறந்திருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகை அனுபவிப்பதற்கு, துய்ப்பதற்கு, இந்த உலகை மகிழ்ச்சியோடு அனுபவிக்கின்ற ஒரு அனுபவத்திற்கு எல்லா உயிர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது. அதனால ஒரு உயிரினுடைய உரிமையை நாம் தட்டி பறிப்பதோ நசுக்குவதோ அது இயற்கைக்கு முரணானது. ஆக உரிமை நான் அனுபவிக்கணும், இயற்கையில நாம் இருக்கிற இன்பங்களை அனுபவிக்கணும் என்று சொன்னால் மனிதன் அந்த இன்பங்களை முறையாக துய்த்து, அதை நாம் ஆரம்பத்திலே சிந்தித்தோமே, ஆச்சாரம், இயற்கை நியதி மாறாது, அதை இனிமையோடு அனுபவித்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உரிமை மட்டும் பத்தாது. உரிமை எனக்கு இருக்கிறது, நான் வெறுமனே பிறந்து விட்டேன், இந்த உலகத்திற்கு வந்து விட்டதனாலேயே எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று நாம் கொடி பிடிக்க முடியாது. உரிமையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது.
ஆக உரிமை என்கின்ற இடத்தில் நாம் எதை கொண்டாடுகிறோமோ அந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கடமை என்ற ஒன்றும் நமக்கு இருக்கிறது. ஆக உரிமை கடமை இரண்டுமே போத் ஆர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ஒரே நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் தான் உரிமை, இன்னொரு பக்கம் கடமை. கடமை இல்லாத உரிமை கொண்டாடுவது அர்த்தமற்றது. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யாமல் நான் உரிமை கொண்டாடுவதுதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள், ஏழை பணக்காரன், இல்லாதவன் வறியவன் என்று இருக்கின்ற ஒரு காரணங்களுக்கெல்லாம் அடிப்படை. நான் கடமையை செய்ய மாட்டேன், இருக்கிற உரிமை மட்டும் என்னுடையது என்று நினைக்கின்ற ஒரு எல்லை கட்டிய ஒரு அறிவுதான் இந்த சிரமங்களுக்கெல்லாம் காரணம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். ஆக உங்களுக்கு தெரிந்தது தான், கடன் என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் ஐ என்கின்ற விகுதி பெற்று கடமை என்ற வார்த்தை வந்தது. அதே போல ஆங்கிலத்தில் டியூ என்ற வார்த்தையிலிருந்து தான் டியூட்டி என்ற வார்த்தை வந்தது. ஆக ஒவ்வொருவரும் நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு நாம் நம்முடைய உடல் அறிவு இரண்டையும் கொண்டுதான் சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும். ஆனால் இந்த உடலையும் அறிவையும் நான் பக்குவப்படுத்தி நானே சொந்தமாக இருந்து என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுகிற வயது வரைக்கும் பாதுகாப்பது இந்த சமுதாயம். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அப்பா அம்மாவாக இருந்தாலும் அவர்கள் சமுதாயத்தோடு, சமுதாயம் என்ற அளவிலே தான் அவர்கள் சமுதாயத்திலே ஒரு அங்கத்தினர்கள் என்ற முறையில் தான் எடுத்துக்கொள்கிறோம். ஆக சமுதாயத்திலே நான் ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற வரைக்கும் எல்லாமே எனக்கு ஃப்ரீ என்ற நிலையில தான் கிடைக்குது. சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கிறது, தங்குகிற இடம் அது என் வீடா என்று நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இயற்கையில் அப்படி ஒன்று அமைப்பே இல்லை. யாருக்கும் தனிப்பட்ட வீடும் இல்லை, தனிப்பட்ட ஒரு அமைப்பும் இயற்கையில் இல்லை. மேலே இருந்து பார்ப்பவனுக்கு எல்லாம், வெட்ட வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு எல்லாமே ஒரே ஸ்பேஸ் என்ற நிலையில தான் தெரிகிறோம். ஆனால் நாம் குழந்தைகள் மணல் வீடு கட்டுவது போல நாம் ஒரு மணல் வீடு கட்டி அது என் வீடு என்கிறோம். அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்தில் நாம் பிறந்தது முதற்கொண்டு அந்த குழந்தை நோய் வராமல் பாதுகாத்து, ஒவ்வொரு கட்டத்திலும் பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த காலத்திலிருந்து அந்த தாய் படுகிற அவஸ்தை, அப்பா படுகிற அவஸ்தை, உறவினர்கள் படுகிற அவஸ்தை, அந்த அந்த சிறுநீரிலும் மலத்திலும் தூங்காது 6 மாத காலம் அந்த குழந்தை அந்த பக்குவத்தில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாம் இல்லாது ஒரு தலை தானாகவே வலுவாக நின்று முதுகெலும்பு வலுவாக நிற்கிற வரைக்கும் அந்த தாய் படுகிற கஷ்டம், தகப்பனார் படுகிற கஷ்டம், பெரியவர்கள் உற்றவர்கள் சுற்றத்தார் படுகிற கஷ்டம். அப்போ இத்தனை பேரும் இருந்து என்னை பாதுகாத்ததனால்தான் நான் திடமாக நிற்க முடிகிறது, தலை நேராக நிற்கிறது. உங்களுக்கு தெரியும், தலை ஏதாவது ஒரு இடத்துல பிசகுனா கூட என்ன ஆகும், வளர்கிற குழந்தைக்கு என்று சொல்லி. அப்போ ஒரு குறிப்பிட்ட குழந்தை வயதிலிருந்து அங்குலம் அங்குலமாக நமக்கு கொடுக்கிற உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவற்றையும் கொடுத்தது இந்த சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு நான் பெற்ற கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று நிலையில, தான் பெற்ற வசதிகளை அந்த நிலையில இருந்து வசதி இல்லாதவர்களுக்கு நாம் திரும்ப நம்முடைய கடமைகளை செலுத்த வேண்டும் என்பது தான் 5 வகை கடமைகளாக பார்க்கிறோம். ஆக இந்த வாழ்க்கை நிலையை ஒட்டித்தான் பெரியவர்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்றெல்லாம் வைத்தார்கள். அதை 4 இருந்ததை தமிழ் மரபில 2 சுருக்கிறோம். இளமை நோன்பு அகத்தவத்தை இல்லறமாகவும்,
மற்ற இரண்டையும் துறவறமாகவும் தமிழ் சார்ந்த மரபு அதை கணக்கில் எடுத்துக்கொண்டது. ஆக இல்லறத்திலே இருந்து ஒரு மனிதன் தன்னுடைய கடமைகளை ஆற்றுகிற பொழுது அவன் என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே என்று பார்த்தால், உருவாக்கி வளர்த்தறிவை உயர்த்தி என்றும், உயிர் வாழ வசை தரும் சமூகத்திற்கு ஓர் மனிதன் உடல் அறிவால் ஆற்ற உள்ள உயர்நோக்க செயலெல்லாம் கடமையாகும். ஆக இந்த சமுதாயத்திற்கு உடலாலும் அறிவாலும் எந்த வகையிலுமாவது இருவிதமாம் இன்ப துன்ப விளைவை ஆய்ந்து எச்செயலும் இயன்ற மட்டும் புரிய வேண்டும். நம்முடைய ஆற்றலை முழு அளவிலே பயன்படுத்த வேண்டும். விவேகானந்தர் சொல்லுவது போல, மகரிஷி சொல்லுவது போல, ஒரு மனிதன் அவன் 100 பேருக்கு குறைந்தபட்சம் உதவியாக இருக்க முடியும். ஒரு மகரிஷி அறிவால் அவர் உயர்ந்ததுனால இன்றைக்கு லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அவருடைய தத்துவம் உதவியாக இருக்கிறது. ஆக ஒரு மனிதன் உடலாலும் அறிவாலும் அவன் தன் வாழ்வை உயர்த்தி கொள்ளுகிற பொழுது, அந்த உயர்ந்த அறிவிலே இருந்து அவன் கடன்மை செய்கிற பொழுது, அவன் ஒரு மனிதன் குறைந்தபட்சம் 100 பேருக்கு உதவியாக வாழ முடியும். ஒருவருக்காவது நம்ம ஒரு எளிய முறை உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்க முடியுது. அப்படி ஒருவருடைய துன்பத்தை நம்மால போக்க முடியும் என்று சொன்னால், அது நாம் பெற்ற தீவினை பதிவுகளில் இருந்து, தீய வினை விளைவுகளிலே இருந்து நம்மை பாதுகாக்கும். அப்ப நாம் நம் கடமையை செய்ய 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 என்ன ஆகிறது? பெற்ற கடன் தான் உள்ளே பதிவாக இருக்கிறது. அந்த கடனை நான் கடமையாக திருப்ப செலுத்துகிற பொழுது என்னவாகும்? உடலும் உள்ளமும் உற்சாகம் பெறும். பெற்ற பதிவுகள் எல்லாம் நல்வினை பதிவுகளாக மாற்றம் பெறும். ஏன்? நான் செய்கிற கடமையினால பலன் பெற்றவர்கள் மகிழ்ந்து என்னை நோக்கி செலுத்துகிற வாழ்த்து என்னை மேலும் மேலும் உயர்த்துவதாக இருக்கிறது. அதனால்தான் ஒரு கடமையை செய்கிற பொழுது ஒன்றாலே இன்னொன்று கெடாதவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று மகரிஷி சொல்லுகிறார். அப்படித்தான் உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமைகளால் ஒன்றால் ஒன்று கெடாமல் இந்த கடமை நாம் ஆற்றுகிற பொழுது, உடல் தான் என்ற நிலையிலே நம்முடைய உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று என்று சொல்லுகிறார். அப்போ நாம் ஒவ்வொரு இளைஞனும் நமக்கு என்ன முக்கியம்? நமக்கு உடல் வலு இருக்கிறது, அறிவில சிந்திக்கிற ஆழமாக சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றலை வைத்து கொண்டு நம்மை வளர்த்த சமூகத்திற்கு இப்பொழுது அந்த அளவிற்கு உடல் பலமும் சிந்திக்கிற ஆற்றலும் இல்லாதவர்கள் யார் யார் என்று பார்த்தீங்கன்னா, ஒன்று வயதில் குறைந்திருக்கிற குழந்தைகள், இன்னொன்று வயதிலே மிகுந்திருக்கிற முதியவர்கள். இந்த இரண்டு பேரையும் பாதுகாப்பது நம்முடைய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கடமை. அப்படி இளைஞர்களாக இருக்கிறவர்கள் இதை தெரிந்து கொண்டால் நாம் சொன்ன பாடல் நன்றி கடமை உணர்வு. ஏன் ஒரு காலத்துல பெற்றேன், உங்களால எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது அத்தனையும், இப்போ என்னால உடல் சக்தி இருக்கிறது, அறிவிலே தெளிவு இருக்கிறது, இதை கொண்டு நான் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்கின்ற முறையில நான் என் அறிவாலே ஆற்றலாலே எனக்கு இருக்கிற சமூகத்தினுடைய அந்தஸ்தாலே யாருக்கு நான் என்ன விதத்திலே உதவி செய்து நான் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுவேன் என்ற நிலையில இருந்தால் யாரை நாம் எதிர்பார்ப்போம்? எதிர்பார்ப்பு என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் எதிர்பார்க்கின்ற எல்லாமே ஏமாற்றத்தில் தான் முடிகிறது. ஆல் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்ப இந்த கடமையை நான் முறையாக செய்ய துணிந்தால், என் உடலையும் அறிவையும் நான் முறையாக பயன்படுத்த தொடங்கினால், நன்றி
ஏனால் நன்றி மடந்தவர்க்கு உய்வில்லை என்பதுதான் வள்ளுவம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் என்று பேசுகிறது. எந்த பாவத்திற்கும் உங்களுக்கு உய்வு உண்டு, செய் நன்றி கொன்ற மகர்க்கு உய்வில்லை என்பது வள்ளுவத்தினுடைய அழுத்தம் திருத்தமான தெய்வ புலவனுடைய தீட்சண்யம். அப்ப அந்த நிலையிலே நாம் நன்றி உணர்வோடு நாம் கடமையை செய்கிற பொழுது அந்த கடமையும் விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு, அந்த விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு தான் இறை நிலையும் ஆதனலையும் காந்தமாய் மலர்ந்துல எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிர் இடத்திலும் மறைப்பொருளாய் அமர்ந்திருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறின்றி தவறின்றி மதிக்கும் விளைவாயெழும் இறை நிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துல முறை விளங்கி கொண்டபின் மனம் தீயதென்னுமோ மற்றவர்க்கு தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல். நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறிவிளக்கம் வாழ்விலே. அந்த நெறிவிளக்கம் வாழ்விலே என்கின்ற வரிக்குத்தான் விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு. ஆக வெறுமனே கடமை செய்தால் மட்டும் போதாது, அந்த கடமையிலே விளைவும் விளைவறிந்த விழிப்பும், அந்த விழிப்பிலே நாம் இறைநிலையை காணக்கூடிய ஒரு பெரிய பேரும் நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார். ஏன் செய்கிற செயலினுடைய விளைவாக யார் வருகிறார்கள், இறைவனே வருகிறார் என்கின்ற அந்த உயர்ந்த அறத்தை தெரிந்து கொண்டால் அதிலே இருந்து வருவதுதான் கடமை, இறை உணர்வு. இறை உணர்வு எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதை உணர்கிற பொழுது அது அற உணர்வாக மாறுகிறது. அந்த அற உணர்வினுடைய ஒரு பகுதி தான் நீதி என்று பேசுகிறோம். ஒன்று கடமை, ஐவகை கடமை. ஐவகையாம் கடமைகளை அறிந்து முறையோடு அகத்தோயும் புறத்தூய்மையோடு ஆற்று உய்ய தெய்வமென்ற பெரும்பொருளை அறிவு என்ற நீதியாய் திகழ்கின்றதனைவருள்ளும் எனும் நீதி தேர்ந்து என்கின்ற முறையில ஐந்து வகை கடமைகள். தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், சுற்றத்தார்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஊர் உலகத்தார்க்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளை நான் ஆற்றுகிற பொழுது ஒன்றினால் மற்றொன்று கெடாதவாறும், ஒருவர் தன் கடமையை ஆற்றுகிற பொழுது மற்றவர் ஆற்றுகிற கடமையை பாதிக்காத அளவிலே அது இருப்பதற்கு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு தனக்கு ஒரு சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கான் பாருங்க, அதற்கு பெயர்தான் நீதி. அந்த நீதி என்று சொல்லுவது பல விஷயங்கள்ல இன்னும் பல தளங்கள்ல நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. தனி மனித சுதந்திரம், பல்லுயிர் பாதுகாக்கிற பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தழை என்கின்ற பல்லுயிர்னுடைய நலன்களை பாதுகாக்கிற ஒரு எக்காலஜிக்கல் பேலன்ஸ், சமூக நீதி என்கின்ற முறையிலே பாதுகாக்கப்பட வேண்டிய மனித வளம், இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டிய நீதி, இத்தனையும் இதற்குள்ளாக வருகிறது. அப்போ ஒன்று கடமையை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கடமையை உணர்ந்த மாத்திரத்திலே நமக்கு இருக்கிற பொறுப்புகளை தெளிவாக தெரிந்து கொண்டால் நாம் வாழ்கின்ற காலம் வரைக்கும் நாம் இயற்கையை மதித்து மற்றவர்கள் கடமையாற்றுகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் போய் கெடுப்பதோ அவர்களை போய் அவர்கள் கடமையிலே குறுக்கிடுவதோ இருக்காது. அப்போ எப்பொழுதும் என்னவாக இருக்கும், மனம் புத்துணர்வாக இருக்கும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் அவர்களை அணுகிற பொழுது எப்பொழுதும் ஒரு இனிய நட்பு நட்புணலம் சமுதாயத்தில் தழைக்கும்.
அப்படி இருக்கிற பட்சத்துல யாராவது ஒருவர் அப்படி தவறு செய்தால் அவர்களை சமுதாயம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயத்திலே வாழ்ந்த பெரியவர்கள் வைத்ததுதான் ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று ஜஸ்டிஸ். இந்த இரண்டுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால், தவறு செய்தவனை காவல் என்று சொன்னால் அவனை சமூகத்துல எந்த சூழல்ல அவன் தவறு செய்தானோ அதுல இருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளித்து ஒரு குறிப்பிட்ட சூழலிலே அவனை வைத்து பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியிலே உடல் பயிற்சியாக மனப்பயிற்சியாக அவனுக்கு மாற்றத்தை கொண்டு வந்து அப்படி மாற்றத்திலே இருந்து அவன் மீண்டும் புதியவனாக திருந்தவன முடியும் என்று சொன்னால் மீண்டும் அவனை சமூகத்துல அவனை இணைத்து கொள்ளுவது என்று வந்ததுதான். அப்ப அவனுக்கு செய்கிற செலவுகள்லாம் ஜெயில சேர்ந்தா அவனுக்கு சாப்பாடு, துணிமணி, தங்க இடம் எங்கிருந்து போகிறது? நாம் கட்டுகிற டாக்ஸ். ஆக ஒரு மனிதன் திருந்துகிறான், திருத்துவதற்கு உண்டான ஒரு அமைப்பு தான் காவல்துறையும் நீதித்துறையுமே தவிர தண்டிப்பதற்காக அல்ல. தண்டனை என்பது ஒரு வகையில அதை நாம் புரிந்து கொண்டு அதை தேவையான அளவு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மகரிஷி சொல்லுகிற பாடல். குற்றங்கள் தமை வளர்க்கும் பொருளாதார குறைமுறையை அப்படியே விட்டு வைத்து குற்றங்கள் புரிவோர்க்கு இறந்த பின்னும் கொடு நரகம் கிட்டும் என்னும் மதத்தின் போக்கும், குற்றத்தின் குற்றங்கள் புரிவோரை தேடி கண்டுபிடிப்போம் தண்டனை என்ற ஆட்சி போக்கும் குற்றத்தை மனிதரிடை குறைக்குமோ இக்குறிப்பதனை கறிஞர்களே கூர்ந்தாராய்வீர். வெறுமனே தண்டனை கொடுப்பதல்ல நோக்கம், ஒருவனை துன்பப்படுத்துவதல்ல நோக்கம், அவனை குறிப்பிட்ட சூழல்ல இருந்து பாதுகாத்து அந்த சூழல்ல இருந்து அவனுக்கு ஒரு விளக்கு கொடுத்து மனமுதிர்ச்சி உருவாக்குவதற்குத்தான் நீதித்துறை. அந்த நீதித்துறையில அந்த காலங்களிலே மனு சாஸ்திரம் என்ற ஒன்று வந்தது. அது மனிதன் நான்கு பகுதிகளாக மனித சமுதாயத்தை பிரித்து ஒவ்வொருவரும் அந்த குழு உணர்வோடு இணைந்து செயலாற்றி சமுதாயத்திலே அவர் அவர்கள் கடமைகளை செய்ய வேண்டும் என்ற பொழுதுதான் பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைசியன் என்ற பிரிவுகள் எல்லாம் வந்தது. இப்ப காலப்போக்கிலே மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதனாலே நாம் இப்பொழுது திரட்சி முறையை கொண்டு அவைகளை நாம் எடுத்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் புரட்சியினால் நல்ல பயன் விளையாதி காலம். போர் ஒழித்து அமைதிக்கான கருணை உள்ளம் கொண்டு திரட்சி முறை ஒன்று கண்டோம் கர்மயோகம் என்று தெளிந்தெளிதில் பின்பற்ற உலக சமயமாக. திரட்சி முறை என்று சொன்னால் எல் நான் வேறு நீ வேறு என்றல்ல, என்னுடைய கருத்து உன்னுடைய கருத்து என்றல்ல, நீ என்ன சொல்லுகிறாயோ உன்னோடு வந்து நானும் சேர்ந்து கொள்ளுகிறேன் என்கின்ற அளவிற்கு கொலாபரேட்டிவ் மெத்தடாலஜி என்று கார்பரேட்ல சொல்லுகிறோமே அந்த மாதிரி மெத்தட் தான் சுவாமி சொல்லுகிற திரட்சி முறை. அந்த திரட்சி முறையில இருந்து நோற்பார் சிலர் நூலாதவர் பலர் என்ற முறையில மனிதனுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உருவணியும் ஓவா உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் இல்லாத ஒரு உலகத்தை வள்ளுவம் காட்டியிருக்கிற வேதாத்திரியம் வழங்கி இருக்கிற தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் தனி மனித சுதந்திரம், பல்லுயிர் பாதுகாப்பு, சமூக நீதி, இயற்கை வளத்தை பாதுகாத்து இயற்கை அறம் சார்ந்து அந்த இயற்கை நியதி மாறாது வலுவாது வாழக்கூடிய முறையை உணர்ந்து கொண்டால் இதுல பல விஷயங்கள் இருக்கிறது. சுவாமி கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் எகெயின்ஸ்டானவர். அதையெல்லாம் நமக்கு விளக்குவதற்கு இது ஒரு கருத்தரங்கம் போல நாம் பயன்படுத்தி அதில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதில் புரிந்து கொண்டால் நமக்கு என்ன பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு என்ன சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதையெல்லாம் மகரிஷி விளக்கி இருக்கிறார். அதனாலே அந்த விளக்கங்களையெல்லாம் நீங்கள் அறிவிலே தெளிவு பெற வேண்டும், அறிவிலே தெளிவு பெற்று மற்றவர்களுக்கும் அதை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் அதிகமாக அதை குற்றம் என்ன சட்டம் என்ன குற்றங்களினில் துன்பம் விளைகின்ற செயலாம், குணமுயர்த்தும் சமுதாய கூட்டமைப்பே ஆட்சி, குற்றத்தை குறைத்தற்கே சட்டங்கள் வேண்டும், குறுகிய நோக்குடையோர்கள் அறியாமையாலே குற்றங்கள் புரிவதற்கு வாய்ப்புண்டு எனில் அக்குறை நீக்க சமுதாயம் பொறுப்பேற்க வேண்டும்,
குற்றங்கள் சட்டத்தால் சட்டங்கள் மேலும் குற்றத்தால் பெருகுவது யாருடைய தவறு? மேலும் மேலும் சட்டத்தை திருத்த ஒன்றை ஒன்றாக போட்டுக்கொண்டே போவதனால இதுல ஒரு பயனும் இல்லை. மனிதனை துன்புறுத்துவதாலே ஒரு பயனும் இல்லை. ஆக மாற்றம் என்பது தனி மனிதனுக்குள்ளாக வர வேண்டும். சமுதாய மாற்றம் என்பது ஒரு கூட்டமாக மாற்றுவது என்பது அது அரசியல் சார்ந்தது. சேஞ்சிங் த சொசைட்டி இஸ் பொலிட்டிக்கல், சேஞ்ச் இன் த இண்டிவிஜுவல் இஸ் ஸ்பிரிச்சுவல் என்ற நிலையில இயற்கை நீதி உணர்ந்து அதற்கேற்ற வகையில தனி மனித சமூக இயற்கை நியதிகள் நம் வாழ்விலே அமையப்பெறட்டும் என்று சொல்லி இந்த நிலையில தனி மனிதன் உரிமையை உணர்கிற கட்டத்திலே அவன் கடமையாற்றி வாழ வேண்டும். அந்த கடமையிலே அவன் இயற்கை நீதியோடு பல்லுயிர் ஓம்புகிற அறத்தை இறை உணர்வையும் அற உணர்வையும் பெற்று வளமோடு வாழ்க என்று வாழ்த்தி அந்த கருத்தரங்கமாக இதை மலர்த்தினால் இதை விரிந்து சிந்திக்கலாம். இது இரவு நேரத்தில மாலை நேரத்தில இந்த அளவிற்கு நாம் இதை ஒரு துவக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப்பெற்று வளமோடு வாழ்க வளமுடன். நன்றி. கடமையுணர்வு விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு செயலுக்கேற்ப இறைவனை விளைவுகளாம் உண்மை காணல் தொன்று தொட்டு மனிதன் வணங்கி வரும் தெய்வம் அதன் தோற்றம் என அறிவு எல்லாம் ஒன்றே என்றுணர்தல் இன்றுள்ள மதமனைத்தும் இணைத்து கொள்ளும் இணக்க நெறி உலக மதம் கர்மயோகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப தெளிவான சிறப்பான விளக்கம் ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது உரிமை கடமை பொறுப்புணர்ச்சி இதை பத்தில நல்லா தெளிவா சொன்னீங்க ஐயா. உரிமையை எடுக்கிறதுக்கு முன்னாடி கடமையை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், கடமையிலயும் விளைவறிந்த விழிப்புணர்வு இருக்கணும்னு சொன்னீங்க. அப்புறம் கடமை ஆற்றுவதனால் தீய பதிவுகள் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெளிவா சொன்னீங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதை தொடர்ந்து அன்பர்களுக்கு கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவிடம் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.